வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் நான் இப்போ தான் சார் முத முதல்ல எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கானது தான். இதில் உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்குது, சில அட்வான்டேஜஸும் இருக்குது. இப்போ சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து முதல்ல வந்து எதை பற்றி பயப்படுறீங்க அப்படின்னா, இன்செக்யூரிட்டி ஆஃப் கம்ப்ளீட்டிங் பேப்பர், ஒரு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுல பற்றி உங்களுக்கு வந்து ஐயோ நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் இந்த சிலபஸை பற்றியும் இந்த பாடத்திட்டத்தை பற்றியும் நமக்கு வந்து எதுவுமே தெரியலையே அப்படிங்கக்கூடிய ரெண்டு. இந்த ரெண்டும் தான் வந்து புதுசாக எழுதக்கூடியவர்களுக்கான ஒரு சிக்கல். பட் உங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக அணுவீங்க. சிம்பிளிசிட்டி இன் த சென்ஸ், ஆன்சரை வந்து என்ன, எந்த விதமான வரையறைக்கும் உட்படாமல் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதுனவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, ஸோ ஒரு 6 மார்க் கேள்வினா இப்படி தான் எழுதணும், ஒரு 10 மார்க் கேள்வினா இப்படி தான் எழுதணும், ஒரு 15 மார்க் கேள்வினா இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. பட் இது வந்து என்ன, உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் 2-3 மெயின்ஸ் எழுதுனவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் அப்படிங்கக்கூடியதெல்லாம் வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பட் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நேரடியாக வந்து என்ன, விடைக்கு போவதற்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். பட் நீங்கள் எங்கே லேக் ஆவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல. ஸோ பாயிண்ட்டை எழுதும்போது எதை பாயிண்ட் முதல்ல எழுதுறது, எந்த பாயிண்ட் ரெண்டாவது எழுதுறது, அதே மாதிரி சப்ஹெட்டிங் வந்து எப்படி போடுறது, ஃப்ளோ சார்ட் எப்படி போடுறது, இந்த மாதிரி வந்து ஆர்கனைசிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேக் ஆவீங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கிளியர் பண்ண மெயின்ஸ் பேப்பர், அவங்களுடைய பேப்பரை பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து எப்படி ஒரு கேள்வியை வந்து துவங்கியிருக்காங்க, எப்படி முடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு டேட்டாவையோ இல்லை இதுவையோ வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, எப்படி ஸ்பேஸை மேனேஜ் பண்ணியிருக்காங்க, இதன் மூலமாக இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் குட். சி, இங்கே வந்து நான் சிலபஸ் இதெல்லாம் பற்றி பேசாமல் இதை இந்த ரிட்டனை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து என்ன, எழுதுதல் தொடர்பானது தான். ஒரு சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ஒரு 50% அப்படி இருந்தால் கூட இந்த ரிட்டன் ஸ்கில், ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதா என்ன உங்களுக்கு வந்து இது. ஸோ அப்போது நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்களுடைய ஒரிஜினல் எவால்யூட்டட் பேப்பரை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவோம். ஸோ கிளாஸ் ஷெடியூல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் டெலிகிராம்லேயும் நம்ம வெப்சைட்லேயும் வந்து செக் பண்ணிக்கலாம். நவம்பர் 21st ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு கிளாஸஸுமே என்ன உங்களுக்கு அவைலபிள் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் தானே, அதனால் முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய தாட்லாம் வந்து என்ன உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று.